Hello friends, anivarukkum vanakkam. Nambo indha varapora essay exam kaga polity lende fast revision pannalam solittu solirundha illaya, so adha dhaan iniki paaka porom. அவங்களோட சிலபஸ் வச்சு எதெல்லாம் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அதை வந்து அனாலிசிஸ் பண்ணி அதுலேருந்து உங்களுக்கு வந்து முக்கியமான டாபிக்ஸ் எல்லாம் ஒரு நோட்ஸோட சேர்த்து நான் கொடுக்க போறேன். ஸோ இதை கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டினியூஸா எல்லா வீடியோஸுமே பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல எல்லாமே அவைலபிளா இருக்கும். மெயினா இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் மீடியத்துக்கு ஏத்த மாதிரி நிறைய தமிழ் நோட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இங்கிலீஷ்லயும் சொல்லுவோம், இங்கிலீஷ் மீடியமுக்கு யூஸ் ஆகும், பிளஸ் தமிழ் மீடியத்துக்கு நிறைய நோட்ஸ் கிடைக்க மாட்டேங்குதுன்றது சொன்னாங்க. சோ அதனால அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம், கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம பாக்கலாம். சோ நம்மளோட இன்னைக்கு டாபிக் வந்து இந்தியன் பாலிட்டி. இது வந்து எஸ்ஏ எக்ஸாமோட சிலபஸ். நம்ம எல்லா எக்ஸாமுக்குமே ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கும். சோ ஜஸ்ட் வந்து என்னங்கிறது தான் கொடுத்துருக்கோம். சோ இதை பொறுத்த வரைக்கும் எதுக்காக இந்த திருக்குறள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாட புத்தகத்திலேயே கொடுத்திருப்பாங்க, குடித்தழி கோலச்சும் மாநில மன்னன் அடித்தழி நிற்கும் உலகு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது குடிமக்களுக்கு என்ன வேணும், அவங்களுக்கு என்ன தேவைகள் அப்படிங்கறத தெரிஞ்சு நடத்தக்கூடிய ஆட்சியாளரோடு தான் நல்ல ஒரு நாடாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நல்ல நாடா இருக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கறது வேணும் அப்படிங்கறதுக்காக தான் அதை வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஜஸ்ட் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு மெயின்ஸ் ஓரியன்டா எழுதுறீங்க அப்படின்னா இது மாதிரி நம்ம கோட்ஸ் பண்ணி சொல்லலாம். ஓகே, சோ கான்ஸ்டிடியூஷன் நம்ம இப்ப நம்மளோட சிலபஸ பொறுத்த வரைக்கும் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கறது தான் கொடுத்துருக்காங்க இல்லையா. அதுல வந்துட்டு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்போ வந்துட்டு வெறும் ஜஸ்ட் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிறத மட்டும் வந்து நம்ம படிச்சா போதுமா, என்ன வந்து அதுல இருக்கக்கூடிய விதிகள் என்ன, அட்டவணை என்ன, அந்த மாதிரி மட்டும் படிச்சா போதுமா அப்படின்னு கேட்டா, இல்ல அது உருவாகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சில விஷயங்கள், அதோட பின்புலம் பேக்ரவுண்டு, பிளஸ் அதை எப்படி எல்லாம் மேக் பண்ணாங்க, மேக்கிங் அந்த மாதிரி எல்லா விஷயமுமே நம்ம படிக்கணும். நம்மளோட புத்தகத்துல ரொம்ப கம்மியா தான் அது இருக்கு. சோ உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பாலிட்டினா லக்ஷ்மிகாந்த் சொல்லுவாங்க இல்லையா, யூபிஎஸ்சி வரைக்கும் அதுல இருந்தும் நான் நிறைய ரெஃபர் பண்ணிருக்கேன், பட் நிறைய இதுல இருந்துமே ரெஃபர் பண்ணி நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். சோ உங்களுக்கு இந்த நோட்ஸ் வந்து இந்த எக்ஸாமுக்கு ரொம்ப போதுமானதாகவே இருக்கும் சரிங்களா. பேக்ரவுண்ட் பாக்கலாம். பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் யார் வந்து நம்மள ஆட்சி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசென்ட் இயர்ஸ்ல இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் இருந்திருப்பாங்க இல்லையா, பிரிட்டிஷ் இருந்திருப்பாங்க. சோ அவங்க பிரிட்டிஷ் அப்படிங்கிறது வந்து கவர்மெண்டா இல்லாம ஃபர்ஸ்ட் எல்லாம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னாக்க, கம்பெனியா வந்திருப்பாங்க. கம்பெனினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம், கிழக்கு இந்திய கம்பெனி. அவங்க தான் ஃபர்ஸ்ட் பர்மிஷன் வாங்கி ஆட்சி பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஹிஸ்டரியிலேயே நிறைய படிச்சிருப்போம். இந்த இடத்துல எப்படி படிக்க போறோம் அப்படின்னாக்க, அவங்க எப்படி எல்லாம் வந்துட்டு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க, என்னென்னலாம் சட்டம் கொண்டு வந்தாங்க, அவங்களோட ட்ரேடை வந்து நிரூபிக்கிறதுக்கு என்னென்னலாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறதான் பார்ப்போம். சோ இந்த பேக்ரவுண்ட பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஒன்னு வந்து கம்பெனி ரூல் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்னு கிரவுன் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க, அரசியோட ஆட்சி. அப்ப அரசி தான் இருந்திருப்பாங்க இல்லையா, இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் இன்னை வரைக்கும் அரசி ஆட்சி, இன்னைக்குதான் இப்போ லேட்டஸ்டா அரசர் வந்து வந்திருக்கிறாங்க இல்லையா. சோ அது அதுக்கு முன்னாடி வந்து கம்பெனியோட ஆட்சி வந்து இருந்திருக்கும். சோ அதுல என்னென்னலாம் சட்டம் கொண்டு வந்திருக்காங்க, அந்த இயர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க, 73ல இருந்து நம்மளுடைய பெரும் கழகம் நடந்திருக்கு இல்லையா, பெரும் புரட்சின்னு சொல்றோம், 1857. சோ அதுக்கு அப்புறமா தான் என்ன பண்ணுவாங்க, எப்பா நீங்க பண்ணதெல்லாம் போதும்பா, நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிரவுன் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, நாங்களே எடுத்துக்கிறோம் ஆட்சியன்னு எடுத்துட்டு இருந்திருப்பாங்க. சோ அதுக்கு முன்னாடி கம்பெனி ரூல். அப்ப என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆக்ட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. இதுல ரெண்டு மூணு ஆக்ட் வரும், ஒண்ணு ஒழுங்குமுறை சட்டம் ரெகுலேட்டிங் ஆக்ட், சார்ட்டர் ஆக்ட், பட்டய சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் ஒழுங்குமுறைப்படுத்துறதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன நடந்திருக்கும்னா, நிறைய ஊழல் நடந்திருக்கும், கம்பெனி லாஸ்ட்ல ஓடிட்டு இருக்கும், ஆனா கம்பெனில வேலை பாக்குறவங்க எல்லாம் ரொம்ப வந்து செழிப்பா இருப்பாங்க, அந்த ஆபீசர்ஸ் எல்லாம் செழிப்பா இருப்பாங்க. சோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அங்க இருந்து இருக்கக்கூடிய அந்த ஆபீசர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க, மேல முறையீடு பண்ணி இந்த மாதிரி சட்டங்கள் கொண்டு வரும். அதுக்காக கொண்டு வரப்பட்டுதான் ரெகுலேட்டிங் ஆக்ட், ஒழுங்குமுறைப்படுத்துறாங்க. அதுபடி வந்து 73ல் 1, 1781ல், 1784ல், 86ல வரிசையா வந்து வந்திருக்கும். இதுல நிறைய வரும், நிறைய நீங்க படிக்கணும்னு அவசியம் இல்லை. இது ஃபாஸ்ட்னால நான் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இதுலயே ஒவ்வொரு சட்டத்துக்குமே நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும் ஓகேவா. இப்ப 73ல் பாத்தீங்க அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்டா சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம இப்ப இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் சொல்றோம் இல்லையா, அதோட அடித்தளம் ஃபர்ஸ்ட் வந்து எப்ப வந்துச்சு அப்படின்னாக்கா, 1773 தான் வந்திருப்பாங்க. அப்புறம்
கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. இந்தியாவுக்கே ஒரு ஆளுநர் அப்படிங்கிற விஷயத்த அதுலதான் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த இது எங்க கொண்டு வந்திருப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பிரிட்டிஷ் காலத்துல ஃபர்ஸ்ட் அவங்க கடல் வழியா கொண்டு வந்த ஊர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொல்கட்டா. அப்ப கல்கட்டான்ற பேர்ல இருந்திருக்கும், இப்ப கொல்கட்டான்னு மாறி இருக்கு இல்லையா. சோ அந்த ஊர்லதான் இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி வந்து 781 இது கொஞ்சம் சரியில்லை, ஒன்னு சரியில்லை சரியில்லைன்னு சொல்லி ஆட் பண்ணிட்டே வருவாங்க. சோ இது சரியில்லைன்னு சொல்லி இது கொண்டு வருவாங்க. அதிகாரங்களை வந்து பகிர்ந்துக்குவாங்க. இப்ப எக்ஸிக்யூட்டிவ் அதாவது நிர்வாகம் தனியா, அதே மாதிரி வந்துட்டு ஆளுநருக்குன்னு தனி இது, இந்த மாதிரி தனித்தனியா வந்து பிரிச்சுக்கிட்டே வருவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 784 இதை வந்து பிட்ஸ் ஆக்ட்னு சொல்லுவாங்க. இது பழைய புக்ல எல்லாம் நம்மளோட ஸ்கூல் புக்ல நிறைய கொடுத்திருந்தாங்க, இப்ப அதெல்லாம் அவ்வளவா தேவையில்லை அப்படிங்கறதுனால குறைச்சிட்டாங்க. சோ இவர் வந்ததுக்கு அப்புறமா அந்த அதோட அந்த கவர்னர் வந்துட்டு இவர் வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னாக்க, இதை மொத்தமா அப்பதான் ஒரு இந்தியாங்கிற பேரையே கொண்டு வந்திருப்பாங்க, பிரிட்டிஷ் பொசிஷன்ஸ் இன் இந்தியா அப்படின்றது. அதாவது ஆங்கிலேயர்களோட மொத்த ஆளுகைக்கு உட்பட்ட இந்தியா அப்படிங்கறத சொல்லியே இந்த ஆக்டுக்கு அப்புறம் தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 86 முக்கியமான ஒரு ஆள் வர்றாரு, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கான் வாலஸ், ஓகேவா, தமிழ்ல கான் வாலஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த இவர் வந்து கவர்னர் ஜெனரலா வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. நம்மளுக்கு தெரியும் இருக்கக்கூடிய நம்ம இன்னைக்கு எழுதக்கூடிய இந்த சிவில் சர்வீஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, சிவில் சர்வீஸோடைய தந்தைனே இவரை சொல்ல முடியும். இவர் தான் வந்து அப்ப வந்து ICS இருக்கும், ஓகேங்களா, இந்த மாதிரி சர்வீஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்தது இவரா தான் இருப்பாரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட்னு சொல்லுவாங்க, நிலந்தர நிலவரி சட்டம்னு கொண்டு வந்திருப்பாரு. இதெல்லாம் நீங்க வேற வேற சப்ஜெக்ட்ல INMல எக்கனாமில அந்த மாதிரி படிச்சிருப்பீங்க. பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இவர் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னாக்கா அந்த கவர்னர் ஜெனரல் பதவியவே வந்து இவரு கொஞ்சம் ஹை லெவலுக்கு கொண்டு வருவாரு. இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அந்த கவர்னர் ஜெனரல்ங்கிறதுக்கு பதவி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் அவங்களோட அதிகாரம் வந்துட்டு. சோ இவர் என்ன பண்ணுவாரு, அதை அவர் அந்த கண்டிஷனை போட்டுதான் வந்து நான் சொன்னீங்கன்னா தான் நான் வருவேன் இங்கேயே பதவிக்கே வருவேன் அப்படின்னு சொல்லுவார். இவர் ஒரு பேசிக்கலி பிரிட்டிஷ்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆபீசர் தான், அவரை இங்க கொண்டு வந்து போடுவாங்க. சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அப்ப இவர் வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாரு அப்படின்னாக்க இதெல்லாம் மாத்தி பட்டய சட்டம் அப்படின்னு கொண்டு வந்துருவாரு, ஓகேங்களா, பட்டய சட்டம்னு கொண்டு வந்துருவாரு. அதுல என்ன பண்ணுவாரு, பட்டய சட்டம்னா பட்டயம் என்ன சார்ட்டர் கொடுக்கறது அப்படிங்கிறது, எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை, 20 ஒரு தடவை சார்ட்டர் வந்து கொடுக்கணும், ஓகேங்களா. அப்ப நம்ம எப்படி ரெனியூவல் கான்ட்ராக்ட் பண்ணுவோம் இல்லையா, கான்ட்ராக்ட் என்ன பண்ணுவோம், நம்ம வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருப்போம் இல்லையா, அப்படியே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி வந்து கொண்டு வரதுதான் சார்ட்டர் ஆக்ட்னு சொல்லுவாங்க. இது நீங்க மனப்பாடமே பண்ண தேவையில்லை, ஒன்னே ஒண்ணு மணி அவசியம் போகும். 1793 வச்சுட்டீங்கன்னா அப்படியே 20 வருஷம் பாருங்க, 13, 33, 53 இந்த மாதிரிதான் வரும். சோ ஒவ்வொன்றி ஒவ்வொன்னா வரும். இப்ப 13 பொறுத்த வரைக்கும் இங்க வந்துட்டு கிறிஸ்டியன் மிஷினரிஸ் எல்லாத்தையும் உள்ள கொண்டு வருவாங்க. இவங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் எஜுகேஷனை கொண்டு வரணும், அவங்களோட எஜுகேஷன் நம்ம இன்னைக்கு படிக்கக்கூடிய இந்த இங்கிலீஷ் எஜுகேஷன்ங்கிறத அவங்க மூலியமா தான் கொண்டு வருவாங்க. இப்ப அது சம்பந்தமா கிறிஸ்டியானிட்டியும் இங்க ரொம்ப நிறைய ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஒன்னொன்னா மாத்திட்டே வருவாங்க, 33, 53 அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 53 தான் நம்ம சொன்ன அந்த சிவில் சர்வீஸ் அப்படிங்கிறது இந்தியன்ஸ்கே ஃபர்ஸ்ட் வரும். முன்னாடி எல்லாம் பிரிட்டிஷ் மட்டும்தான் அந்த ஆபீசர்ஸா இருப்பாங்க, இந்தியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கறதுக்காகவே இவருக்கு அப்புறம் வந்தவங்க வந்து கொண்டு வந்து 1853 ஃபர்ஸ்ட் டைமா கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச 1857 ரிவோல்ட், ஓகேங்களா, இந்திய சுதந்திரத்தின் முதல் போராட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிப்பாய் கழகம்னு சொல்லலாம், இல்லைன்னா வந்து சிப்பாய் மியூட்டி இந்த மாதிரி ஒவ்வொரு பேர்ல சொல்லுவாங்க இல்லையா. இந்த இது நடந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப வந்து ஆடி போயிடுவாங்க, ஓகே இதுக்கு மேல வந்து நம்ம இந்தியன்ஸோட சோசியல் ரிலீஜியஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து கை வைக்க கூடாது, நம்ம எல்லாம் படிச்சிருப்போம் இந்த புரட்சி ஏன் நடந்துச்சு என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கும், அதெல்லாம் நீங்க INMல படிச்சிருப்பீங்க. சோ அதுக்கப்புறமா என்ன பண்றாங்க அப்படின்னாக்க கிரவுன் ரூல் அப்படின்றதே வந்துருது, அரசியோட ஆட்சி அப்படிங்கறதே ஃபுல்லா வந்து வந்துடும், ஓகேவா. சோ வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட அந்த சேஞ்சஸ் எல்லாமே ஒன்னு ஒன்னா வர ஆரம்பிக்கும். என்னன்னா ஃபர்ஸ்ட் அவங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வைஸ்ராய் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து மாத்துறாங்க. கிரவுன் ரூல் வந்ததுக்கு அப்புறமா வைஸ்ராய்ன்ற பேர்ல வந்து வருது, வைஸ்ராய் அந்த பதவியை வந்து கவர்னர் ஜெனரல் அப்படிங்கறத வைஸ்ராய் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி மாத்துறாங்க. அப்பதான் அந்த பேர் வந்து வருது. அதுக்கு முன்னாடி வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு இருந்திருக்கும், அப்புறம் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு வந்திருப்பாங்க.
அதுக்கப்புறமா வைஸ் ராய் அப்படின்னு மாத்திருப்பாங்க. அப்படி முதல்ல வந்த ஒரு கேனி. சோ இதுல நான் இது சொல்லல. சோ ஃபர்ஸ்ட் வந்தவங்க கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலா வந்தவங்க யாருன்னு பாத்தீங்க அப்படின்னாக்க ராபர்ட் கிளைவ் வந்திருப்பாரு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ராபர்ட் கிளைவ் வந்து வந்திருப்பாரு, ஓகேவா. அதுக்கப்புறம் வந்துட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு மாத்தினதுக்கு அப்புறம் வந்தவர் வாரன் ஹேஸ்டிங்ஸ் வந்திருப்பாரு. நம்ம படிக்கக்கூடிய வாரன் ஹேஸ்டிங்ஸ் வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து வைஸ் ராயின் பேர் மாத்தினோடனே கேனிங் வந்திருப்பாரு. கானிங் இல்ல கேனிங்னு சொல்லுவாங்க, சரிங்களா. இவ்வளவு லார்ட்ஸ் அப்படின்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்ல, சாதாரணமா பேர் சொல்லி சொன்னாலே போதும் நம்மளுக்கு. சோ இந்த மாதிரியான முக்கியமான பேர்கள்லாம் சில சமயம் கேட்பாங்க, ஏன்னா முதல் அப்படிங்கறதுனால கேட்பாங்க, நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ அவங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னாக்க அரசு செயலர் அப்படிங்கிற ஒரு பதவி, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்ன்ற ஒரு புது பதவி கொண்டு வராங்க. அதாவது வைஸ்ராய் அப்படிங்கிறவர் வந்து யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரவுன் இருக்காங்கல்ல அவங்களுக்கு இவர் வந்து ரெஸ்பான்சிபிள், அவங்களுக்கு மட்டும்தான் அவர் பதில் சொல்லுவாரு. இதே வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அரசு செயலர்ன்ற வந்து அங்க இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்டுக்கு பதில் சொல்லுவார். அங்க வந்து ரெண்டுமே இருக்கும் இல்லையா, கிரவுனும் இருப்பாங்க பார்லிமெண்ட்டும் இருப்பாங்க. சோ அதை வந்து சொல்லக்கூடிய ஒரு பதவியா வந்து இது இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க இவங்க வந்ததுக்கு அப்புறமா கவுன்சில் சட்டம்னு போடுவாங்க. இப்ப நம்ம என்னென்ன பார்த்தோம், ரெகுலேட்டிங் ஆக்ட் பார்த்தோம், சார்ட்டர் ஆக்ட் பார்த்தோம், இப்ப இருக்கக்கூடியது கவுன்சில் சட்டம் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. இது எல்லாருக்குமே ஃபேமஸான சட்டங்கள் தான். இது எல்லாமே ஐநம்லயும் நிறைய நம்ம படிச்சிருக்கோம். என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க கவுன்சில் சட்டம் பொறுத்த வரைக்கும் 861-92 இது மின்டோ மார்ல எல்லாருக்கும் தெரிஞ்சதா இருக்கும். அதுக்கப்புறம் 19 இருக்கக்கூடிய மாண்டேகு ஜெம்ஸ்போர்டு, இதெல்லாம் நம்ம வந்து நிறைய படிச்சிருப்போம். இவங்க இதெல்லாம் தான் நிறைய விஷயங்கள்லாம் கொண்டு வருவாங்க. இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னாக்க பிரதிநிதித்துவத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி, கம்யூனிசத்தோட தந்தை யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க மின்டோவை தான் சொல்லுவாங்க, ஓகேவா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க முஸ்லீம் அவங்களுக்கு வந்துட்டு ரிசர்வேஷன் கொடுப்பாங்க. முஸ்லீம்ஸ்க்கு வந்து ரிசர்வேஷன் கொடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாவில வந்து ரிசர்வேஷன் ஃபர்ஸ்ட் எந்த கம்யூனிட்டி கொடுத்துருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பின்ன பின்ன வந்து கிறிஸ்டியன்ஸ்க்கு கொடுப்பாங்க, ஆங்கிலோ இந்தியன்ஸ்க்கு கொடுத்துருப்பாங்க, விமனுக்கு, டிப்ரஸ் கிளாஸ்னு ஒவ்வொரு சட்டத்திலயா ஏறி வந்துட்டே இருக்கும், ஓகேங்களா. சோ அதுபடி வந்து பாத்தீங்கன்னாக்க இவங்க டைம்ல தான் வந்து அந்த வைஸ்ராய்க்குன்னு ஒரு கவுன்சில் இருப்பாங்க. அவங்களுக்கு இப்ப இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு வந்து பிரசிடென்ட்டுக்கு எயிட் பண்றதுக்கு ஒரு கவுன்சில் இருக்காங்க, அதே மாதிரி எல்லாத்துக்கும் இருக்காங்க இல்லையா, அது மாதிரி அங்கேயிருந்து வந்ததுதான். நம்ம பிரிட்டிஷ்ல இருந்தா நிறைய எடுத்திருப்போம், வைஸ்ராய்க்குன்னு ஒரு கவுன்சில் இருக்கும், அதுல கூட இந்தியன்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி போன ஃபர்ஸ்ட் ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா சத்யேந்திர பிரசாத் சின்ஹா அப்படின்ற எஸ்பி சின்ஹான்னு கூட இவரை சொல்லலாம். அவங்க தெரியும் நார்த் இந்தியன் நேம்ஸ்ல இந்த மாதிரிலாம் வருது, அவங்களோட அந்த காஸ்ட் நேம் இல்ல ஃபேமிலி நேம் அந்த மாதிரி இருக்கும். சோ நிறைய இடத்துல இப்படிதான் இருக்கும். நீங்க முடிஞ்ச அளவுக்கு புது ஃபுல் நேமா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். ஏன்னா இந்த பேரு இந்த சர்நேம் வந்து நிறைய பேருக்கு வரும், அதனால சொல்றேன், ஓகேங்களா. சோ இதான் வந்து சொல்லியிருப்பாங்க. அப்ப 1919 மெயினா என்ன கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னாக்க இங்கிலீஷ்ல டைரக்ட்ரிங்க, தமிழ்ல வந்து இரட்டை ஆட்சி, ஓகேங்களா, இரட்டை ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்துட்டு பை கேமரலிசம் அப்படின்னாக்க ஸ்டேட்ல வந்து ரெண்டு கவுன்சிலா இருக்கிறது, எப்படி வந்து சென்ட்ரல்ல லோக்சபா ராஜ்யசபா இருக்குல்ல, அதே மாதிரி ஸ்டேட்ல லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லுவாங்க. இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து கவுன்சில் வந்து கிடையாது. சோ அந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வரதுக்கு பேரு இரட்டை அந்த பை கேமரலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இரு குழு இல்லாட்டி இரு அவை அப்படின்னு சொல்லலாம், இரு அவை அப்படின்னு சொல்லலாம். இதை இரட்டை ஆட்சிம்பாங்க, இத வந்து இரு அவை அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா. இதெல்லாம் வந்து அந்த சட்டத்துலதான் வந்து கொண்டு வராங்க, ஓகேவா. இது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் நீங்க வந்து முக்கியமா எதை படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த 1935 ஆக்ட ரொம்ப முக்கியமா வந்து படிச்சே ஆகும். ஏன் அப்படின்னா இதுல இருந்துதான் நம்ம வந்து நம்மளோட கான்ஸ்டிடியூஷனோட கார்பன் காப்பி அப்படின்னே சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா விஷயமும் இதுல இருந்துதான் எடுத்திருப்போம். பாத்தீங்க அப்படின்னாக்க இதுல அதுல இருக்கக்கூடிய அதுல வந்து 321 செக்ஷன், 10 ஸ்கெடியூல் அந்த மாதிரி இருந்தது. இந்த கூட்டாட்சி அப்புறம் மாகாணங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் அந்த லிஸ்ட் எல்லாமே வந்து இதுலதான் எடுத்திருப்போம். அதே மாதிரி வந்து மாகாணங்களுக்கான அட்டானமி அவங்களுக்கான சுய ஆட்சி கொடுக்கறது இதுலதான் எடுத்திருப்போம். ஓட்டிங் ரைட்ஸ் கொடுக்கறது, அப்புறம் இப்ப நம்ம எழுதிட்டு இருக்கக்கூடிய இந்த TNPSC இந்த மாதிரி ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் UPSC, அப்ப வந்து UPSCன்னு கிடையாது ஃபெடரல் அப்படி இருக்கும், இப்ப UPSC ஆச்சு இல்லையா. அதே மாதிரி ஸ்டேட்ல இருக்கக்கூடிய PSC எல்லாம் இவங்கதான் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க அடுத்த முக்கியமான ஆக்ட் 1947 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆக்ட். சோ இந்த ஆக்ட்ல தான் நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்க போகுது அப்படிங்கறதையும் சொல்லியிருப்பாங்க. யார் வந்திருப்பா அப்ப, நீங்க ஒவ்வொரு டைமும் அதுல யாரெல்லாம் வந்து
அப்ப வைஸ்ராய் இருந்தாங்கன்னு தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சா மவுண்ட் பேட்டன் இருந்திருப்பாரு இல்லையா, மவுண்ட் பேட்டன் இருந்திருப்பாரு. அவரோட பிளான்னே இது சொல்லுவாங்க, மவுண்ட் பேட்டன் பிளான், ஜூன் 3rd பிளான் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ இதுலதான் ரெண்டு டொமினியனா பிரியுது, ஒன்னு வந்து இந்தியான்னு பிரியுது, இன்னொன்னு பாகிஸ்தான் பிரியுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டொமினியன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓ நீங்க வந்து எல்லாம் செயல்பட்டுக்கெல்லாம் எல்லாமே பண்ணிக்கலாம், பட் வந்து எங்களுக்கு கீழே தான் இருப்பீங்க, எங்களோட அந்த முக்கியமான முடிவெல்லாம் நாங்க தான் இருப்போம் அப்படின்னு இருக்கும். ஏன் அப்படி சொல்றாங்கன்றத பின்னாடி நீங்க ரிப்பப்ளிக் படிக்கிறப்ப நான் சொல்றேன், ஓகேங்களா. அதே மாதிரி வந்துட்டு அந்த வைஸ்ராய்ன்ற பதவியே எடுத்துட்டு கவர்னர் ஜெனரல் அப்படின்னு கொடுறாங்க மறுபடியும், சரிங்களா. அந்த ஆர்டரை மறுபடியும் சொல்றீங்க அப்படிச்சுக்கோங்க, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு வரும், கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு வரும், அதுக்கப்புறமா வைஸ்ராய் அப்படின்னு வரும், அதுக்கப்புறம் மறுபடியும் கவர்னர் ஜெனரல்னே வந்துடும், ஓகேவா. இதுல யாராரு ஃபர்ஸ்ட் அப்படின்னு, கவர்னர் ஜெனரல் வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் யார் இருப்பாருன்னா மவுண்ட் பேட்டனே இருந்திருப்பாரு. இதுலயே ரெண்டு கேள்வி கேட்பாங்க, ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் அப்படின்னு கேட்டாங்கன்னா மவுண்ட் பேட்டனை சொல்லலாம், முதல் இந்தியர் மற்றும் கடைசி அப்படின்னு கேட்டாங்கன்னா திரு ராஜகோபாலாச்சாரி அவர்களை சொல்லலாம், ராஜாஜின்னு சொல்லுவோம் இல்லையா, ராஜாஜி, ஓகேங்களா, ராஜாஜி அவர்களை வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் டிஎன்பிஎஸ்சி சைடு இல்ல யூஎஸ்ஆர்பி எல்லாத்துலயுமே ஃபேவரட் க்வெஸ்சன்ஸ் தான் இருக்கும், ஓகேவா. இது இல்லாம உங்களுக்கு நான் வேற என்ன கொண்டு வந்திருக்கேன் இதுல பாத்தீங்கன்னா, அந்த கவர்மெண்ட் முடிச்சு நம்ம இதுல வந்தது கூடிய அந்த அமைச்சரவை யாரெல்லாம் இருந்தாங்க, பிரைம் மினிஸ்டர் யாரு, ஹோம் மினிஸ்டர் யாரு, இதை நீங்க தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பா கேள்விகளும் இதுல வருது, சரிங்களா. இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சா அப்துல் கலாம் ஆசாத், இதை பத்தி கேட்டுட்டே இருப்பாங்க அடிக்கடி, எஜுகேஷன் மினிஸ்டரா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் சண்முகம், இவரு தான் நம்ம ஊர்ல இருந்து போன முதல் இந்திய சுதந்திர இந்தியாவில முதல் சட்டசபை பார்லிமெண்ட்லயே வந்து முதல் அமைச்சரா போயிருக்காரு. என்ன அமைச்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பினான்ஸ் மினிஸ்டர், ஓகேங்களா, நிதித்துறை அமைச்சரா போயிருக்காரு. இன்னைக்குமே நம்மளோட நிதித்துறை அமைச்சர் யாரு, தமிழ்நாட்டுல இருந்து போனவங்க தான் இல்லையா. சோ அந்த பெருமை வந்து நம்மளுக்கு அப்படியே தொடர்ந்துகிட்டே வருது. அம்பேத்கர் நம்ம எல்லாருக்கும் தெரிய, கான்ஸ்டியூஷனோட தந்தை அப்படின்னே சொல்லக்கூடியவர், லால இருக்காரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஹோமி ஜெய பாபா, இவர் வந்து நம்மளுக்கு தெரியும், அவர் வந்து ஃபர்ஸ்ட் காமர்ஸ்ல இருந்திருப்பாரு. இந்த மாதிரி வந்து ஃபுல் லிஸ்ட் இருக்கு, இதை வந்து நீங்க ஒரு தடவை வந்து ஃபுல்லா பாத்துக்கோங்க, ஓகேங்களா, இது நம்மளுக்கு யூஸ் ஆகும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மேக்கிங், நான் எப்படி சொன்னேன் படம் மாதிரின்னு சொன்னோம் இல்லையா, இப்ப எப்படி ஜெயிலருக்கு வந்து மேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்களே, உருவான விதம், சோ அதைதான் நம்ம வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து எடுத்தோடனே வந்துருச்சா அப்படின்னு கேட்டா இல்ல, இதுக்கு வந்து பல பேர் வந்து முயற்சிகள் எடுத்திருக்கிறாங்க, அந்த ஆர்டர் தான் இது. இந்த மாதிரி வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர் சொல்லுவாங்க, அந்த கால வரிசைப்படி நீங்க எழுதி வச்சிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து என்னைக்குமே மறக்காது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் வந்து அது இருக்கும், ஓகேங்களா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா 36 எம்என் ராய் அப்படிங்கக்கூடியவர், ஓகேவா, இவர் தான் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் இருக்கு இல்லையா, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கு இல்லையா, அதோடைய தந்தை அப்படின்னே சொல்லலாம், கம்யூனிஸ்டத்தோட இந்தியாவுடைய தந்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்என் ராய் தான். அவர் தான் இதை ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்திருப்பாரு, எங்களுக்கு வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் நம்மளுக்கு வந்து வேணும் அப்படின்றது. அதே மாதிரி 35 வந்து பாத்தீங்கன்னாக்க காங்கிரஸ் சொல்லியிருப்பாங்க, ஐஎன்சினா இந்திய தேசிய காங்கிரஸ் இருக்கு இல்லையா, அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க, ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 38 ஜே நேரு, இந்த கால பீரியட்ல வந்து பொறுத்த வரைக்கும் ரெண்டு நேருமே வருவாங்க, இதுல வரமாட்டாரு, பட் வந்து மோதிலால் நேரு இருந்திருப்பாரு, ஜவஹர்லால் நேரு இருந்திருப்பாரு. அதனால நீங்க வெறும் நேரு நேருன்னு படிச்சீங்கன்னா நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். சோ யாருன்றத பாத்துக்கணும், இது பையன், ஓகேவா, அவர் தான் சொல்லியிருப்பாரு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்டுட்டு ஆகஸ்ட் ஆஃபர், ஆகஸ்ட் கொடை அப்படின்னு சொல்லிட்டு 40 சொல்லுவாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல சொல்லியிருப்பாங்க, ஓகேப்பா செகண்ட் வேர்ல்டு வார், இந்த டைம் பாருங்களேன், வேர்ல்டு வாரோட டைம், செகண்ட் வேர்ல்டு வார் டைம்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க இந்தியன்ஸ் எல்லாம், அதுக்கப்புறமா உங்களுக்கு நாங்க வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் எழுதுறதுக்கு சொல்றோம் அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 42 கிரிப்ஸ் தூதுக்குழு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கிரிப்ஸ்ங்கிறது ஸ்டாஃபர்ட் கிரிப்ஸ் அப்படிங்கிறவர் தான் இதோட தலைமையா இருந்திருப்பாரு, அவர் உள்ள வருவார், அவரோட தலைமையில ஒரு வரும் நம்ம அவங்க வந்து இந்த இதை வந்து எப்படி செயல்படுது, என்ன வேணுமா வேண்டாமா அந்த விஷயங்கள்லாம் சொல்றதுக்காக வந்திருப்பாங்க. அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா 46 கேபினெட் மிஷன் பிளான் பேர்லயே அதுதான் இருக்கும், ஓகேங்களா, அமைச்சரவை தூதுக்குழு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. அந்த திட்டத்துலதான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஓகே உங்களுக்கு வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் கொண்டு வரலாம், அதை நீங்க வந்து ஒரு குழு மாதிரி அமைச்சு அதுல கொண்டு வந்ததுதான் அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கறத கொண்டு வாங்க அப்படிங்கறதையும் அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க, நீங்க கான்ஸ்டியூன் அசம்பிளியே கொண்டு வந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறது, இதுதான் சொல்லியிருப்பாங்க, சரிங்களா. அதுபடி வந்து நிர்ணய சபை வந்து உருவாகுது. அந்த உருவாகிற நிர்ணய சபையில எத்தனை பேர் இருக்காங்க, 389 பேரை வந்து சூஸ் பண்றாங்க. எப்படி சூஸ் பண்றாங்க, ஃபுல்லாவே எலெக்ஷன் வச்சா அப்படின்னு கேட்டா இல்ல,
பாதி பேர் வந்து எலெக்டடா இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் வந்துட்டு நாமினேட்டடா இருக்கிறாங்க. யார் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்க, இதுல 296 பேர் வந்துட்டு நிறைய இருக்கக்கூடிய அந்த மாகாணங்கள் ப்ராவின்சஸ் சொல்லுவோம் இல்லையா, அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னாக்க எலெக்ட் பண்ணி கொண்டு வராங்க. ஓகேங்களா, எலெக்ஷன்னா நம்ம இப்ப நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. அப்பெல்லாம் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி பார்த்தோம் இல்லையா 10% கொடுத்தாங்கன்னு, பெரும் படிச்சவங்க அதுக்கப்புறம் வந்து பணக்காரங்க டாக்ஸ் கட்டுறவங்க இவங்களுக்கு மட்டும்தான் வந்து எலெக்ஷன்ஸே வந்து அலவே இருக்கும், பாக்கி யாருக்குமே கிடையாது. பெண்களுக்கெல்லாம் அப்பையிலேருந்து எப்போதுமே ஒடுக்கப்பட்டுதான் இருந்திருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம வந்து வெளியிலேயே வந்திருப்போம். ஸோ அந்த மாதிரி அதுல வந்தவங்களை வச்சு எலெக்ட் பண்ணியிருப்பாங்க. மீதி இருக்கக்கூடிய 93 வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாம் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னுமே வந்து அந்த என்ன சொல்றது, மன்னருக்கு கீழே இருக்க மாதிரியே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா மைசூர், அங்க வந்து அந்த மன்னர் தான் இருந்திருப்பாரு. ட்ரிவாண்ட்ரம் வந்து மன்னரா தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இடங்களுக்கு ஒரு 93 பேர். அதுல என்ன பண்ணுவாருன்னா, அந்த மன்னர் வந்து சரிப்பா நீ போப்பா நீ போப்பா அப்படின்னு சொல்லி நாமினேட் பண்ணியிருப்பாங்க. சோ அரசியல் நிர்ணய சபை வந்து எலெக்டடா அப்படின்னு கேட்டா, இல்ல பார்ஷியலி எலெக்டட் பார்ஷியலி நாமினேட்டட் அப்படின்றத நம்ம சொல்லலாம். இதெல்லாம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்ப நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, December 9, 1946 வந்து நடக்கும். அப்ப நடந்தப்ப 389 பேர் இருந்தாங்களா கேட்டீங்கன்னா, இருக்க மாட்டாங்க, ஒன்லி 211 பேர் தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பவே இந்த பாகிஸ்தான் ப்ராப்ளம் வந்துடும், ஜின்னா வந்து தனி நாடு கொள்கை வேணும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. சோ அதனால நிறைய பேர் வந்து முஸ்லிம்ஸ் எல்லாம் பேக் வந்து வேண்டாம் நாங்க வரல அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி சில காரணங்களால வெறும் 211 பேரை வச்சு ஃபர்ஸ்ட் மீட்டிங்க நம்மளுடைய அம்பேத்கர் அவர்களும் மற்ற அவரோட குழுவினர்கள் எல்லாருமே தொடங்குறாங்க. சோ இதுல ஃபர்ஸ்ட் மீட்டிங் December 9, இந்த டேட் ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா, இது வந்து கேட்டுட்டே இருக்கிறாங்க. சோ இந்த டேட்ல என்ன பண்றாங்க, சரி ஓபன் பண்ணி வந்துட்டாங்க, என்ன பண்றாங்க, பிரெஞ்சு முறைப்படி இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, பஞ்சாயத்து நடக்கிறதுன்னு என்ன சொல்லுவாங்க, பெரியவங்க யாரையா கூப்பிட்டு நீங்க வந்து இது தீர்ப்பு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி சச்சிதானந்த சின்ஹா இங்க வர ஒரு பேர் நல்லா பாத்துவோம். முன்னாடி பார்த்தவர் எஸ்பி சின்ஹா இல்லையா, இவர் சச்சிதானந்த சின்ஹா அப்படிங்கிறவரை என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க, ஒரு டெம்பரவரி பிரசிடண்டா தற்காலிக தலைவரா வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் மீட்டிங் கூடி நிரந்தர தலைவரை வந்து தேர்ந்தெடுத்துருவாங்க. அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ராஜேந்திர பிரசாத். ஓகேங்களா, ராஜேந்திர பிரசாத்னு சொல்லக்கூடியவர் யாரு, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச முதல் பிரசிடென்ட் இல்லையா, சோ அவரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க, அதே மாதிரி இந்த இதுக்கு வந்து முக்கியமான ஒரு இதை வந்து பேஸா எடுத்துட்டு இருப்பாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, குறிக்கோள் தீர்மானம், ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் சொல்லுவாங்க. குறிக்கோள் தீர்மானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அது வந்துட்டு எப்ப ஒரு ஜவஹர்லால் நேரு வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, ஜவஹர்லால் நேரு எப்ப கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, December 13, 1946 வந்துட்டு இதையும் கொண்டு வந்து அவர் வந்து சொல்லியிருப்பாரு. அதை நம்ம பேஸா கான்ஸ்டிடியூஷனுக்கு எடுத்துட்டு இருப்பாங்க. ஓகேவா, இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னாக்க, நம்மளோட பேக்ரவுண்ட் என்ன, என்னென்னலாம் கான்ஸ்டிடியூஷனுக்கு இருந்தது, யாரெல்லாம் அதை வந்து முன்மொழிஞ்சாங்க, அதோட மேக்கிங் என்ன, அது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்க வேண்டாங்கிறதுனால சின்ன சின்னதாக தான் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் இதை வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ, வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கப்போ, அந்த மாதிரி ஆஃபீஸில் இருக்கிறப்போ நீங்கள் கேட்டுக்கலாம். அதுக்காக தான் இந்த இனிஷியேட்டிவ்ஸ். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இதோட கண்டினியூஷன் எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டே வாங்க. எந்த எக்ஸாமாக இருந்தாலும் இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு வாட்டி கேட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஒரு மெமரியை வந்து ரெஃப்ரெஷ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. உங்கள் வாழ்வை வளமாக்க உங்கள் வழிகாட்டியாய் ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி. UPSC, TNPSC, TNUSRB, TET, Banking, RRB and SSC அரசு அதிகாரிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. Online, offline, regular and weekend classes, free study materials, weekly test, computer lab, mock classroom. எங்களின் ஹைடெக் அகாடமி பிளே ஸ்டோர் ஆப்பில் இலவசமாக டவுன்லோட் செய்திடுங்கள். கல்வி சேவையில் ஒரு புதிய சகாப்தம். ஒருமுறை மட்டுமே பயிற்சி கட்டணம். அரசு வேலை பெறும் வரை பயிற்சி. Best coaching institute in Tamil Nadu, Hitech IAS Academy, opposite to SBI Bank, Kumbukar Nagar, Kolathu, Chennai 99. Cell number 9962097000.